தற்போது சைனால நடந்துட்டு இருக்க ஆசியன் கேம்ல இந்திய கிரிக்கெட் அணி நாளைக்கு இந்திய நேரப்படி காலை 6:30 மணிக்கு நேபாள அணியை எதிர்கொள்ள போறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள சைனால நடக்க போற இந்த ஏசியன் கேம்ல இந்திய அணி நேபாளை வீழ்த்த முடியுமா, இந்தியனுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, பிச் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். முதல்ல தற்போது சைனால ஏசியன் கேம் நடந்துட்டு இருக்கு. இதுல ஏசிய நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு அணிகள் அந்தந்த விளையாட்டு பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க. ஏற்கனவே இந்திய மகளிர் அணி ஃபைனலில் இலங்கையை வீழ்த்தி கோல்டு மெடல் வாங்கினாங்க. அதே போல் இந்திய மென்ஸ் அணியும் கோல்டு மெடல் வாங்குவாங்கன்னு இந்திய ரசிகர்கள் ரொம்ப இங்கராக இந்த தொடருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்திய அணி கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துல இருந்ததுனால இந்த ஏசியன் கேமில் காலிறுதிக்கு தகுதி ஆகிட்டாங்க. ஸோ காலிறுதி போட்டி நாளைக்கு இந்திய நேரப்படி காலை 6:30 மணிக்கு நடக்க போது இந்த காலிறுதி போட்டியில் இந்திய அணி நேபாள அணியை எதிர்கொள்ள போகிறாங்க. இந்திய நேபாள் விளையாட போகிற இந்த ஹாங்காங் மைதானங்கிறது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மேட்ச்சில் இதற்கு முன்னாடி நேபாள் அணி சைனாக்கு எதிராக 300 ரன்களுக்கு மேலே அடித்து T20 புதிய சாதனை படைத்தாங்க. அதே போல் இந்த மேட்ச்சில் இந்திய வீரர்கள் நேபாளுக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. சைனாவில் தற்போது மழையின் தாக்கம் கம்மியாக இருக்கனால இந்த போட்டி மழையால் பாதிக்கப்படாது. ஸோ இந்திய அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக கேப்டனாக ருத்ராஜ் கெட்வால் விளையாடுவாங்க. அவருக்கு பார்ட்னர்ஷிப் தரவர்களே எஸ்ஜி ஜெய்ஸ்வால் விளையாடுவாங்க. ருத்ராஜ் எஸ்ஜி ஜெய்ஸ்வால் தற்போது T20 சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த ரெண்டு ஆர்டரில் திலக் வர்மா விளாடுவாங்க. திலக் வர்மாவும் தற்போது சூப்பரான ஃபார்மில் T20 இருக்காங்க. அடுத்த ரெண்டு ஆர்டரில் சிஎஸ்கே வீரர் சிவம் தூவே விளாடுவாங்க. சிவம் தூவேக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஸோ இதனால் அவரும் இந்த மேட்சில் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெண்டு ஆர்டரில் ரிங்கு சிங் விளாடுவாங்க. ரிங்கு சிங்க்கும் ஏற்கனவே ஐபிஎல் நல்ல அனுபவம் இருக்குது. ஸோ அவரும் இந்த மேட்சில் நிறையா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக ஜிதேஷ் சர்மா விளாடுவாங்க. ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் வாஷிங்டன் சுந்தர் விளாடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் ஹர்தீப் சிங், ஆவேஸ் கான் மற்றும் முகேஷ் குமார் விளாடுவாங்க. பியூர் ஸ்பின் பாலராக ரவி பிஷ்ணாய் பிளேயிங் லெவலில் விளாடுவாங்க. இதுதான் இந்திய அணியுடைய பிளேயிங் லெவலாக நேபாளுக்கு எதிராக பார்க்கப்படுது. இந்திய அணியில் பேட்டிங் பந்து வீச்சா சூப்பராக இருக்குது. பார்ட் டைம் பவுலராக திலக் வர்மா, சிவம் துவே இருக்காங்க. அதே போல் ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. இதனால் இந்திய அணி ஒரு பெஸ்ட்டு பிளேயிங் லெவலை வைத்து நேபாளுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இதனால் இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறவே 90% வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் கெட்வால் டாஸை வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பேட்டிங்கை தான் தேர்வு செய்வார். பேட்டிங்கை தேர்வு செஞ்சால் கண்டிப்பாக இந்த பிச்சில் இந்திய அணி 200 ரன்களுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பந்தி பீஸ்னால் இந்திய அணி நேபாள அணியை 150 ரன்குள்ளே சுருட்டவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்த இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஈஸியாக ஜெயிச்சு அரையிறுதிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அரையிறுதி மறுநாள் நடக்கும். அந்த மேட்ச்சில் ஜெயிச்சா இந்திய அணி ஃபைனல் போவாங்க. ஃபைனலில் ஜெயிச்சா இந்திய அணிக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைனாவில் நடக்கிற ஏசியன் கேமில் நாளைக்கு இந்தியாவும் நேபாள் மோத போகிறாங்க. இந்த மேட்சில் இந்திய அணி ஜெயிச்சு அரையிறுதிக்கு போவாங்களா, இந்த ஏசியன் கேமில் ருத்ராஜ் கெட்வால் தலைமையிலான இந்திய அணி கோல்டு மெடல் வாங்கி சாதனை படைப்பாங்களா, இந்த ஏசியன் கேம் கிரிக்கெட் போட்டிக்காக எவ்வளோ கராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை காமெடி லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.